हेलो मम्मीज़, वेलकम बैक टू माय चैनल। इनके वो नम्बन और केक एप्ली ना सोलें इतक वह ना बेकिंग पाउडर बेकिंग सोडा ये वो ना आड पड़े नेचुरल इंग्रेडिएंट्स वे ना आड पड़े एक्स्ट्रावा इतक उन्हें ना इन सेतुक अब बादाम पाउडर मट वो ना सेतुक सपोज उ बादाम पाउडर इले अब अद्क बदला रवा वो इतना कुछ वो प्लस वो कैरमल से रा शुगर वो कुछ बैंडा उंगक पण सक अब आड पड़को प्लस वो शुगर वो कुछ ना पड़ी एड़को इदल पण सक आड पड़ी एक्ससा वरें इनक्रीडियंट वो कोको पउडर वो ना सेकें कैरमल से सपोज उ इत वा अब नीचे अब पउडर वो अवॉइड पड़ा नम्ब वीडियो को सो फर्स्ट वो नम्बर कैरमल एप्ली अब पापम और ड्रई पैन वो शुगर वो शुगर वो मूणल नालु टेबल स्पून वो ना शुगर एड़क्रेन अब सक वो नहीं ती ऊम अब इनको अब कैरमल कलर को वो वो और ब्राउनिश कलर वो अब कैरमल प्लस इतने ना वो नम्बर केक पैन वो ना एक्रेन फर्स्ट वो कुछ ना बटर वो आड पड़को आड पड़े नम्बर बादाम पउडर वो पाती इलेना वो शुगर अट ना पोटे तटी विटर सो ऐसा वो नम कम वो तुर ना से मुड़को केक पाती वोटाम वो सो अ सक वो पारें अब उ आरमचर अलर चेज अब ना सो इतकूँ वो ना और कलर वो पउडर वो आड पड़े बट कोको पउडर वो ऑप्शनल अब आड पड़को अब इलेना वाणा सो बादाम पउडर इलेना फे वो रवा सेको रवा पुडिंग मारी सो सो अब वो नालु पकमूं अब स्प्लिट आगे मारे ऊती अच्छी वो टूँ केक पेन वो सीरीो अब ट्रांसफर पड़ो अब इत व सक मात्र अब इहिड़ो सर सो वे चिना बबल सूम अब इतनी अब उड़ सो अव कैरमल वो रेडिया सो अब वो इेकान स्टफिंग अब ना सोल सो इप्पा नेक्स्ट वंदु केक सेय्यறதுக்கான அந்த ஸ்டஃபிங் சொல்வோம் நம்ம கேரமல் செஞ்சோம் இல்லையா நான் அதே பேன்ல தான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு பால் அதல ஊத்தி காய்ச்சுக்கோங்க நான் வந்து 1/2 லிட்டர் பால் செய்றேன் சோ நான் காட்டன இல்லையா அந்த பேன் அளவு வரதுக்காக 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊத்தாம காய்ச்சுக்கோங்க சோ பாலை ஊத்திட்டு தண்ணி சேக்காம நல்லா காய்ச்சுக்கோங்க இது நம்ம அந்த கேரமல் செஞ்சோம் இல்லையா அந்த பேன்லயே செய்யறதனால பால் ஊத்துனோம்னா வந்து அந்த கலர் சேஞ்ச் இருக்கு அந்த ஒரு ஸ்வீட்னஸ் அப்படியே அது கூட சேரட்டும்ங்கறதனால தான் நான் இந்த பேன்லயே ஊத்திக்கிட்டேன் நீங்க காய்ச்சின பாலா இருந்தா கூட சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் இல்ல மில்க் மேட் எதுனாலும் வந்து இது கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பட் இப்போ என்கிட்ட எதுவும் இல்லங்கறதனால நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இதிலே வந்து நீங்க புட்டிங் மாதிரி கூட வந்து செய்யலாம் என்ன அப்படினா பால் கூட வந்து ரவா மட்டும் mix பண்ணிட்டு sugar add பண்ணிட்டு புட்டிங் மாதிரி கூட நீங்க செய்யலாம் நல்லா இருக்கும் சோ பால் வந்து இப்ப நல்லா காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் இது கூட வந்து என்ன அப்படினா ரவா நான் add பண்ணிக்கிறேன் ரவா வந்து நான் ஒரு 7 டேபிள்ஸ்பூன் வந்து ரவா இது கூட நான் சேர்த்து add பண்ணிக்கிறேன்
உங்ககிட்ட வந்து சப்போஸ் பாதாம் பவுடர் மட்டும் நீங்கள் சேர்த்து இது பண்ணுறீங்க, ரவா வேண்டாம் அப்படின்னா கூட ஓகே தாங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட பாதாம் பவுடர் இல்லைனாலும் நீங்கள் வெறும் ரவா மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரவா வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெறும் பாதாம் பவுடர் மட்டுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நான் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக இது வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்ல ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. ரவா வந்து ரோஸ்டட் ரவா அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து வேகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இப்போ இது கூட வந்து நான் பாதாம் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூனால் நான் ஒரு 6 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் போடுறேங்க. பாதாம் பவுடர் வந்து நான் கடையில் வாங்கினது தான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 25 ஆல்மண்ட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு நல்லா சோப் பண்ணி அதை வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது கூட நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து நான் ஆல்ரெடி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாதாம் பவுடர்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் இதுவுமே வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்த்தோன்னே எப்பயுமே வந்து இலகும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் இலகும். ஸோ அதனால் அடுப்பை வந்து ஃபுல்லில் வச்சு ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டுட்டு கூட இது பண்ணலாம். பட் அந்த இரும்பு எண்ணெய் சட்டி அந்த மாதிரி வேறு சில்வர் அப்படிலாம் எதுவும் செஞ்சீங்க அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணு, நீங்கள் கிண்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நெய் அப்படி இல்லைனா பட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து இது வந்துருச்சு. நான் ஒரு கலர் ஃப்ளேவருக்காக வந்து கொக்கோ பவுடர் இது கூடயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது கூட சாக்கோ சிப்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாவில் இருக்கிற வந்து லம்ஸ் கிடையாது. அந்த நான் சொன்ன இல்லையா, அந்த பாதாம் 1-2 இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ இப்போ இதை இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம அந்த கேக் செய்கிறதுக்காக ஒரு பேன் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வச்சுட்டு இப்படி வந்து நல்லா ஒரு அந்த இது வச்சு தட்டி விட்டுருங்க. தட்டிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணெய் சட்டி அப்படி இல்லைன்னா இட்லி பானையில் கூட வந்து நீங்கள் வச்சு இது பண்ணலாம். இந்த நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து மூடிடுங்க ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு மூடிட்டு அரௌண்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே வேக விடுங்க. இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரௌண்ட் 20-25 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே வேக விட்டுருங்க. மூடிட்டு இதை வந்து அப்படியே வேக விட்டுருங்க. ஸோ இப்போ இது வந்து அரௌண்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேம், ஸோ இந்த ஃப்ளேமில் வைங்க போதும். இது பேக் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வச்சுட்டு இன்னொரு தட்டில் வந்து அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
ஸோ இப்போ வந்து ஒரு 25 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா கூல் பண்ண விட்டதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரமல் எல்லாம் ஸோ அப்படியே மேலே எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 45 minutes வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ இது ஒரு 45 minutes அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அப்படியே அந்த தட்டில் வந்து அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் கொக்கோ பவுடர் போட்டதுனால வந்து அப்படியே அந்த சாக்லேட் கேக் மாதிரி அந்த ஒரு ஃபினிஷிங்கில் வந்து இருக்குங்க. ஸோ சைடில் வந்து அந்த கேரமெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே நீங்கள் ட்ரை பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து கேக் மாதிரி ஆகிடும். ஸோ இது நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி காட்டுறேன். இப்போது சாஃப்டாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், இந்த இடம் வந்து அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.